வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பு பற்றி 8 தேதிக்கு பிறகு முடிவு. திருச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. ஊரக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக முக ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆலோசனை. திமுகவின் 9 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பு. ஞாயிற்றுக்கிழமைகளில் கடற்கரைகளில் மக்கள் கூட விதிக்கப்பட்ட தடை அமல். சென்னையில் மெரினா கடற்கரைக்கு செல்லும் வழியில் தடுப்புகள் அமைத்து கண்காணிப்பு. துபாய் மருத்துவமனையில் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக ட்விட்டரில் விஜயகாந்த் தகவல். செவிலியர்களுடன் சத்ரியன் படம் பார்க்கும் புகைப்படத்தை பகிர்ந்தார். கேரளாவில் நிஃபா வைரஸ் பாதிப்பால் 12 வயது சிறுவன் உயிரிழப்பு. தேசிய நோய் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கோழிக்கோடு விரைகின்றனர். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 6,20,000 பேருக்கு தடுப்பூசி. கேரள எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. நடுக்கடலில் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது கற்களை வீசி இலங்கை கடற்படை தாக்குதல். நாகை மீனவர்களை தாக்கி வலைகளை பறித்துச் சென்ற இலங்கை கடற்படையினர். சென்னை அருகே பெருங்களத்தூரில் லாரி மீது கார் மோதி விபத்து. வேலைக்கான நேர்காணலுக்காக சென்னை வந்த 4 இளைஞர்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்த சோகம். சென்னை திரும்பிய பாராலிம்பிக் வீரர் மாரியப்பனுக்கு உற்சாக வரவேற்பு. அடுத்த பாராலிம்பிக்கில் நிச்சயம் தங்கம் வெல்வேன் என மாரியப்பன் நம்பிக்கை.